இந்த ஒரு சேனல்ல லூசர் வின் பண்றதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ரொம்பவே வித்தியாசமான டெக்னிக். இந்த டெக்னிக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியர்ட் இன்டியூஸ்ட் லூசர் ரிமிங். நீங்க காலையில பார்க்குற வியர்டான காட்சிகளை வச்சு உங்களால் லூசர் ரிமிங்ல என்றாக முடியும். இந்த டெக்னிக்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடுகளை போறது முன்னாடி லூசர் ரிம் அப்டேட்ஸ் வேண்டிய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லூசர் ரிமை பத்தி எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி பல வீடான விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. பல விஷயங்களை நம்ம கண்டும் காணாத மாதிரி தான் போகிறோம். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு நீங்கள் சூப்பர் அவராக இருக்கணும். சூப்பர் அவராக நீங்கள் மாறுறதுக்கு ஆல் டே அவேர்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல் டே அவேர்னஸ்னால் என்ன, ஆல் டே அவேர்னஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வீடியோவில் ஆல் டே அவேர்னஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி லைட்டாக நம்ம பார்க்கலாம். ஆல் டே அவேர்னஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நைட் உங்களால் லூசர் ரிமுகளாக போக முடியும். லூசர் ரிமுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பல பிரச்சனைகளையும் உங்களால் மாற்ற முடியும். அந்த பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு மேலே நீங்கள் கூடுதல் அவேர் ஆகிற நேரத்தில் உங்களோட பெரிய பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும். ஆல் டே அவேர்னஸ் ஈஸியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் அங்கேயும் இங்கேயும் சும்மா நடந்து போங்க. இப்படி நடந்து போகிறது மூலம் உங்களால் அவேர் ஆக முடியும். என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலைன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி நீங்கள் நடந்து போகிற நேரத்தில் உங்களோட கால் பாதம் அந்த தரையில் படும். இப்படி தரையில் படுற நேரம் ஒரு உணர்ச்சி உங்களோட காலில் ஏற்படும். அந்த உணர்ச்சியை உன்னிப்பாக கவனிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உணர்ச்சியை நீங்கள் கவனித்து பாருங்கள். சாதாரணமாக பல தடவை நம்ம இந்த உணர்ச்சியை பற்றி யோசிக்கவே மாட்டோம். நம்ம கால் வந்து அதில் வந்து தொடுது. இப்படி தொடுற நேரம் நம்ம மனசில் ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீலை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. உண்மையாக நீங்கள் இந்த சின்ன விஷயங்களுக்கு அவேர் ஆகணும். இப்படி அவேர் ஆகிறது மூலம் உங்களால் பெரிய பெரிய விஷயங்களுக்கும் அவேர் ஆக முடியும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கும். இந்த மரங்களில் குருவி ஏதாவது கூவும். இப்படி குருவிரை கூவி வந்து எந்த மரத்தில் இருந்து கூவுது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். அது எந்த வகையான குருவி அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இது எந்த நேரம் இங்கே வந்து கூவுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் யோசிக்காத விஷயங்களை கூட ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி எங்கேயாவது நடந்து போகிற நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி யாராவது வருவாங்க. அவங்க உங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை தெரியாதவங்களாம் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க, அவங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி என்னைக்கு பார்த்தேன், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பார்த்துருக்கேன்னா அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள ஒரு தேவை என்ன, அப்படிப்பட்ட பல விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை மெக்கானிக்கலாக ஆகக்கூடாது. அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவை இல்லை. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ள கூடுதலாக யோசித்தாலே போதும், நீங்கள் சூப்பர் அவராக மாறலாம். நீங்கள் இந்த ஆல்டே அவேர்னஸை ப்ராக்டிஸ் பண்ண தொடங்குற கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நீங்கள் சூப்பர் அவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லை, உங்களோட பலவிதமான பல பிரச்சனைகளும் உங்களை விட்டு போயிடும். ரொம்ப சிம்பிளாக உங்களோட பல பிரச்சனைகளும் உங்களால் மறக்க முடியும். ஒருவேளை அந்த பிரச்சனைகள் அங்கே இருக்குமா இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட சிந்தனைகள் ரொம்ப சின்ன சின்ன அழகான விஷயங்களுக்கு மேலே இருக்குது. எப்போ நீங்கள் சின்ன சின்ன அழகான விஷயங்களுக்கு மேலே உங்களை சிந்தனைகளை கொடுக்குறீங்களோ, அந்த ஒரு நேரத்தில் உங்களோட பெரிய பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும். இனி இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓரளவு அவேர் ஆயாச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நேரம் ஒரு நாளில் ஏதாவது ஒரு வியர்டான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஊரில் யாருமே மாஸ்க் வச்சுட்டு தெரிய மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாஸ்க் வச்சுட்டு தான் தெரியுறாங்க. அப்போ அது வீடான விஷயம் அப்படி தானே? கண்டிப்பாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மாஸ்க் இல்லாமல் ஒரு உலகத்தை பார்க்குறாரு. அடுத்து 2-3 மாதத்துக்கு கழித்து அவர் வெளியில் போகிற நேரத்தில் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே வியர்டான விஷயம். அதே போல் ஒருத்தர் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறாரு, ஆனால் திடீர்னு அவர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வியர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்படி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன வியர்டான விஷயங்களை நீங்கள் யோசிங்க. அந்த வியர்டான விஷயங்களை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குற நேரத்தில் ஒரு ரியாலிட்டி செக் பண்ணுங்க. உங்களோட நாக்கை உங்களோட பல்லால் கடிங்க. நம்ம நார்மலாக செய்கிற ரியாலிட்டி செக் அதுதான்.
ஒரு வீடான விஷயத்தை நீங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களோட ரியல் லைஃப்பில் ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாம். இதை நீங்கள் சும்மா செஞ்சால் மட்டும் போதும், வேறு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களால் லூசர் ட்ரீம்களை என்டர் ஆக முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா, உங்களோட ட்ரீமில் இதை விட வீடான விஷயங்கள் நிறையவே நடக்கும். சூரியன் வந்து கிளிப்பச்சை கலரில் தெரியும், மனுஷனுக்கு 6 காலம் 5 தலையும் இருக்கிறது மாதிரி இருக்கும், இல்லைன்னா பஸ் வந்து வானத்தில் பறக்கிறது மாதிரி தோணும். இந்த மாதிரி பல வீடான விஷயங்களும் உங்களோட கனவில் வரும். சாதாரண வீடான விஷயங்கள்லேருந்து ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் உள்ள வீடான விஷயங்கள் வர உங்களோட கனவில் நடக்கும். இப்படி வீடான விஷயங்கள் வந்து உங்களோட கனவில் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அவேர்னஸ் வரும். ஏன்னா நீங்கள் காலையில் ரியாலிட்டி செக் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு அவேர்னஸ் வந்து உங்களோட ட்ரீமில் ஏற்படுற நேரம் அந்த ஒரு சாதாரண ட்ரீம் லூசு ட்ரீமாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்படி கன்வெர்ட் பண்ணுற மூலம் உங்களோட ட்ரீமை உங்களால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ரியாலிட்டி செக்கை உங்களோட ட்ரீமுக்குள்ளே பண்ணி ட்ரீம் லைஃப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத உறுதிப்படுத்தி உங்களால் லூசு ட்ரீமை என்ஜாய் பண்ண முடியும். இந்த டெக்னிக் ரொம்பவே ஈஸியானவும் எஃபெக்டிவான டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற கொஞ்ச நாள்லேயே உங்களால் லூசு ட்ரீமுகளை என்றாக முடியும். லூசு ட்ரீமுக்கு மட்டுமே இல்லை, ஆல் டே அவேர்னஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற கொஞ்ச நாள்லேயே உங்களோட பல பிரச்சனைகளும் உங்களை விட்டு போகும். ஒருவேளை அந்த பிரச்சனைகள் அங்கே இருக்குமா இருக்கலாம், அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற அவேர்னஸ் உங்களோட பெரிய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொண்டு போகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோ பார்க்க வரேன். பாய்.